கமலி திரைப்படம் ஆஸ்கருக்கு நாமினேட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மும்பை 7th ஷார்ட் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல் அதுலேயும் செலக்ட் ஆகிருக்கு. அட்லாண்டிக் இன்டர்நேஷ்னல் அதுலேயும் இந்த படம் வந்து செலக்ட் ஆகிருக்கு. இத்தனை புகழ்களை பெற்ற இந்த படம் எதனால் இப்படி செலக்ட் ஆகி ஆஸ்கர் வரைக்கும் போயிருக்கு அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆஸ்கார் ரேஸ்கார் நமஸ்கார் Nettv4u யூவர்ஸ், இந்த கமலி திரைப்படத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து படமில் அந்த ட்ரெய்லரை நான் பார்த்தேன். அந்த ட்ரெய்லர்லேயே ரொம்ப டீட்டெயில்டாக மொத்த ஒரு கதையும் ரொம்ப அழகா அந்த ஷாஷா அண்ட் டீம் அவங்க வந்து ரொம்ப அழகா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா கமலியோட அம்மா சுகந்தி அவங்களோட வாய்ஸ் ஓவரில் தான் ஆரம்பிக்குது. என்ன சொல்கிறாங்க, எனக்கு வந்து 17 வயசுலேயே வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் என்னுடைய கல்யாண வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருந்ததுன்னா நான் இப்படி கமலியை வெளியில் விட்டுருக்க மாட்டேன், எனக்கும் வந்து ஒரு அழகான ஃபேமிலி இருந்திருக்கும், கமலியை நான் வந்து ஒரு 17 வயசில் நல்ல ஒரு ஹஸ்பண்டுக்கு வந்து நல்ல ஒரு பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பேன், ஆனால் என்னோடய லைஃப் அப்படி இல்லை, அதனால தான் கமலியும் நானும் வந்து வெளியில் போய் இப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சு இருக்கும், அதனால கமலிக்கு இந்த ஃப்ரீடம் கிடைச்சது அப்படின்றாங்க. அதுலேயே அந்த ஓப்பனிங் ஷாட்லேயே வந்து கமலியை வந்து ஸ்கேட்டிங் பண்ணுற மாதிரியான விஷயம், ஏன்னா கமலி வந்து ஒரு ஸ்கேட் போர்ட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு பொண்ணு. நீங்களே பார்த்துருப்பீங்க நார்மலாக ஸ்கேட்டிங் பண்ணுற மாதிரி பெண்கள்லாம் நம்ம அதிகமாகலாம் பார்க்க மாட்டோம், ஹை கிளாஸில் வேணால் பார்த்துருப்போம், ஆனால் நம்மள மாதிரியான மிடில் கிளாஸ் பாமர மக்களில் வந்து யாருமே பார்த்துக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு பெண்ணு வீட்டில் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு மீனவ பெண்ணாக அவங்க வந்து சாதிக்க போகிறாங்க அப்படின்றதே ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. அவங்க வந்து அழகாக அந்த ஸ்கேட்டிங் போர்டில் அப்படி ஸ்கேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுலேருந்து கேமராமேன் ரொம்ப சூப்பராக இருந்தது ஷாட், அப்படியே த்ரூ அவுட்டாக அப்படியே பேக்கில் வந்து ஃபுல் ஒயிட் ஷாட்டு, அந்த பீச்சோட கமலி அந்த ஸ்கேட் போர்டில் ஆடிட்டு இருக்க மாதிரி அவங்க வீட்டுக்குள்ளேருந்து காட்டுற மாதிரி ஜன்னல்லேருந்து காட்டுற மாதிரி அந்த ஷாட் ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் சூப்பராகவும் இருந்தது. இந்த ஒரு பக்கம் இருந்தாலும் கமலி அவங்களோட லைஃப்பில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் ருட்டீனாக பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறது, அவங்களுக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களெல்லாம் காட்டுறாங்க, அவங்க அம்மாவோட வாய்ஸ் ஓவரில் அப்படியே போகுது. இந்த மாதிரி தான் எங்களோட லைஃப் இருந்தது. இப்போ கமலியை வந்து கண்டிப்பாக சாதிக்கணும், கமலிக்கிட்ட அவங்க அம்மா சொல்கிற மாதிரி நீ கண்டிப்பாக சாதிப்ப, எந்த ஒரு தடைகளும் வந்தாலும் நீ வந்து தோண்டு போயிடாத, நீ சாதிச்சே காட்டு அப்படின்றாங்க. பின்னாடி இந்த ட்ரெய்லருக்கான மியூசிக்லேயே வந்து ரொம்பவே கிளாசிக்கலான மியூசிக், நீங்கள் வந்து அந்த இது சொல்ற சர்க்கஸுக்கெலாம் ஒரு மியூசிக் போட வந்துருங்களா, டன் 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 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கிளாசிக்கலாக ரொம்ப பழைய காலத்து மியூசிக்கு. அதில் வந்து இங்கிலீஷில் வருது, என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் என்ன பிடிச்சிப்பாரு அப்படின்னு சொல்லி நான் தமிழில் சொல்கிறேன், அதை இங்கிலீஷில் சொல்லியிருக்காங்க. என்ன அதில் விஷயம் அதை வந்து கன்வே பண்ண வராம கமலி அவங்க வந்து பறக்கிறதுக்கான ஒரு பெண்ணாக இருக்காங்க, அவங்கள யாராலையுமே பிடிக்க முடியாது அப்படின்றத ரொம்பவே அழகாக மியூசிக் டைரக்டரும் ஒரு சின்ன ஒரு வரிகளில் அழகான ஒரு மியூசிக்கில், ஏன்னா வந்து அந்த மாதிரி ப்ளசண்ட்டாக இப்போ நடக்கிற சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் டக்குன்னு ஒரு கிளாசிக்கல் மியூசிக் போட்டிங்கன்னா ஒரு குயிக் அட்டென்ஷன் கிடைக்கும் அந்த ஒரு இடத்துல, அதெல்லாம் சூப்பராக யோசித்து அந்த டீம் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெய்லரே அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்தது. அதை தாண்டி ஆஸ்காருக்கு நம்ம ஊர் சென்னை பொண்ணு மகாபலிபுரத்தில் இருக்க பொண்ணோட அந்த டாக்குமெண்ட்ரி வந்து ஆஸ்கார் வரைக்கும் நாமினேட் ஆகிருக்கு அப்படின்ற போது மேலும் சந்தோஷம்தான். இன்னும் கமலி வந்து நிறைய நிறைய விஷயங்கள் பண்ணணும். ஷாஷா இவங்க வந்து நியூசிலாண்ட்லேருந்து வந்திருக்காங்க, இங்கே வந்து இந்தியாவில் வந்து ஒரு ஆல்பம் சாங் பண்ணலான்னு வந்திருக்காங்க. அங்கே மகாபலிபுரம் வரும்போது இங்கே யார் யாரெல்லாம் ஸ்கேட்டிங் பண்ணுவாங்க அவங்கள வச்சு ஒரு வீடியோ பண்ணலாம்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க கண்ணில் கமலியை பட்டிருக்காங்க. அப்போ அவங்களோட பேக்ரவுண்டுலாம் கேட்பாங்களா, எப்படி இருக்கீங்க, உங்கள் வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படி கேட்டு தெரிஞ்சுக்கும் போது தான் அவங்களுக்கு ஷாஷாவுக்கு வந்து கமலியோட லைஃப் பத்தி தெரிய வந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. அதுல முக்கியமா அவங்க அம்மா அவங்களை பத்தி தெரிஞ்சவனே அவங்க ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க, ஏன்னா இவங்களுக்கும் சுகந்தி அவங்க அதாவது பார்த்தீங்கன்னா கமலியோட அம்மாவுக்கும் கிட்டத்தட்ட ஒரே ஏஜ் தான். நம்ம ஏஜ்ல இருக்க இன்னொரு ஒரு பெண் வந்து வேற ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இவ்வளவு கஷ்டமா இந்த சொசைட்டில தள்ளப்பட்டிருக்காங்க, அதுக்கு என்ன காரணம் என்ன நடந்திருக்கும்னு சொல்லிட்டு அதை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒன்னொன்னா என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுகந்தி அவங்களோட திருமண வாழ்க்கை வந்து கரெக்டா இல்லாம ரொம்பவே வந்து நிறைய சண்டைகள் நிறைய பிரச்சனைகள் அந்த மாதிரி இருந்திருக்கு. அதுக்கப்புறமா சுகந்தி என்ன முடிவு பண்ணியிருக்காங்க, அவங்க ஹஸ்பண்டோட இருக்கக்கூடாது, அவங்க ஹஸ்பண்ட் பேர் வந்து மூர்த்தி, அவங்க கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து இவங்க கமலி ரெண்டு பேரும் தனியாக அவங்களோட வாழ்க்கையை லீட் பண்ணி எடுத்துருப்பாங்க. அப்போ சுகந்தி ஒரு இடத்துல யோசிச்சிருக்காங்க, நம்ம பெண்ணும் வந்து நம்மளை மாதிரியே வந்து கஷ்டப்படக்கூடாது, அவளுக்கு ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும், அவளுக்கு எதில் ஆசை இருக்கோ அதை வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணி அவளை சாதிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ கமலிக்கு வந்து ஸ்கேட்டிங்கில் ரொம்ப ஆசையாக இருந்திருக்காங்க, அதனால் அவங்க ஸ்கேட்டிங் கற்றுக் கொடுக்குறாங்க, அவனும் நல்லா கற்றுக்கிட்டு இப்போ சூப்பராக போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்து பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆகிருக்காங்க ஷாஷா, அப்புறம் அவங்க டீம் எல்லாருமே சேர்ந்து இந்த ஒரு டாக்குமெண்ட்ரியை பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த டாக்குமெண்ட்ரிக்கு பின்னாடி இருக்க ஒரு பெரிய கதை, பயங்கரமான இன்ஸ்பிரேஷனாக முக்கியமாக இந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளத்தோட பண்ணும்பொழுது அது மேலும் மேலும் வேற 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 லெவலுக்கு போகும்பொழுது அதை பார்க்கும்போது நமக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு. இந்த கமலியோட ட்ரெய்லர் அதாவது பார்த்தீங்கன்னா ஆஸ்கார் வரைக்கும் நாமினேட் ஆயிருக்கு. இந்த கமலியோட ட்ரெய்லரை நீங்கள் பார்க்கல நினைச்சிங்கன்னா அந்த ட்ரெய்லருக்கான லிங்கை வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் காம்பாக்ஸில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அதிரின் டாடா பை, பேசிக்கலாம் பிரவீன் கேஎஸ் பாய்.